இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், நாளைய தினம் 5/9/2020 சனிக்கிழமை அன்று தவறாமல் காக்கைக்கு சாதம் கொடுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும். அப்படி நாளைய தினம் என்ன சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுமையான ஒரு புரிதல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னதும் நமக்கு சனி பகவானுடைய வழிபாடு தாங்க ஞாபகத்துக்கு வரும். அதிலும் இப்போ இருக்க சூழ்நிலையில் நாம் மகாலயபட்ச திருநாளுக்குள்ளே இருக்கிறோம். இந்த மகாலயபட்சத்தில் வர ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். அதனால் நாளைய தினம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நம்ம வீட்டிலேயே ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய பரிகாரம் ஒன்றை தெரிந்து கொள்ளலாம். இந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது விரைவில் தீர்ந்துவிடும். முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக வழிபாடு செஞ்சு அவர்களுடைய ஆசைகளை பெறுவது தான் இந்த மகாலயபட்ச திருநாள் ஆகும். அதிலும் நாளைய தினம் வரக்கூடிய சனிக்கிழமையும் அடுத்த வாரம் வரும் சனிக்கிழமையும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த இரண்டு சனிக்கிழமையும் நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டில் உள்ள பூஜை அறைகளை சுத்தம் செய்துவிட்டு பூக்களால் அலங்காரம் செஞ்சு முதல்ல தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு சாதத்தை வடித்து எடுத்து கொள்ள வேண்டும். வடித்த சாதத்தில் எள் கலந்து உருண்டைகளாக பிடிக்க வேண்டும். சரியாக 7:45 8:30 மணிக்குள் நீங்கள் காக்கைக்கு இந்த உருண்டைகளை சாதமாக வைக்க வேண்டும். அதாவது வடித்த சாதத்தில் எள் கலந்து உருண்டைகளாக பிடித்து கொண்டு உங்களது வீட்டில் கூரையின் மேலோ அல்லது மாடியில் இருக்கீங்க அப்படின்னா மாடியில் ஏதாவது ஒரு மூலையிலோ காகத்தை கரைந்து இந்த சாப்பாட்டை அதற்கு உணவாக தர வேண்டும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் கடன் சுமை தீர்ந்துவிடும். ரொம்ப நாளாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்க, ஆனாக நல்ல இல்லற வாழ்க்கை அமையல அப்படின்னா மனம் நிறைந்த இல்லற வாழ்க்கை அமையும். அதே போல் உங்களுடைய மகனுக்கு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கீங்க, நிரந்தரமான வேலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயம் வேலை கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு வெளிநாடு யோகமும் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அதிலும் முக்கியமாக நேர்மறை எதிர்மறை எதிரிகள் யாராவது இருந்தால் நிச்சயம் அந்த எதிரிகள் அழிந்து போவார்கள். மகாலயபட்சம் போன்ற புண்ணிய நாட்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மறைந்த முன்னோர்கள் அனைவரும் நம்மளை தேடி, அதாவது நம் குடும்பத்தை ஆசிர்வதிக்க நம் இல்லம் தேடி வருவார்கள். அந்த சமயத்தில் நாம் காக்கைக்கு இவ்வாறாக உணவு அளிப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. அவர்களே வந்து அந்த உணவை எடுத்துக்கொண்டு தங்களை ஆசிர்வதிப்பதாக ஐதீகம். இதில் கண்டிப்பாக சனிக்கிழமை அன்று வடித்த சாதத்தில் எள் கலந்துதான் நீங்கள் காக்கைக்கு உணவாக வைக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் பழைய சாதத்தை வைத்து விடாதீர்கள். முக்கியமாக காலை வேளையில் தான் நீங்கள் காக்கைக்கு உணவு தர வேண்டுங்க. மாலை வேளையில் கொடுக்கறத விட காலையில் கொடுக்கறது தான் உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை தரும். ஒருவேளை இந்த வார சனிக்கிழமை உங்களால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த வார சனிக்கிழமை கொடுக்கலாம். அப்படி இந்த இரண்டு வாரமுமே தங்களால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மகாலயபட்சம் 15 இருக்கு இல்லைங்களா, அந்த 15 உங்களுக்கு உரித்தான நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் நீங்கள் இந்த மாதிரி காக்கைக்கு உணவு தரலாம். வருடத்தில் ஒரு முறை வரும் இந்த மகாலயபட்ச திருநாளை தவற விடாமல் பயன்படுத்தி கொண்டு வடித்த சாதம் கருப்பு எல் கொண்டு நம்மளுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றிட பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்க, உடனே காகத்திற்கு சாதம் வைப்பதால் கடன் தொல்லைகள் போன்ற பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க. ஆனால் காகத்திற்கு சாதம் வைப்பதனால் உண்டாகும் பலன்களை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ஒரு புரிதல் கிடைக்கும். தினமும் காலையில் காகத்திற்கு சாதம் வைத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துகள், வீண் பழி போன்றவை உங்களை நெருங்கவே செய்யாது. அதிகாலையில் எழுந்து கரைதல், உணவை உடனே உண்ணாமல் தனது கூட்டத்தினரை அழைத்து பகிர்ந்து உண்ணுதல், பிறர் காணாத வகையில் ஜோடி சேருதல், மாலையிலும் குளித்தல், ஏதாவது ஒரு காக்கை இறந்துவிட்டால் அனைத்து காக்கைகளும் ஒன்று கூடி கரைதல் என்பது காக்கை இனத்தின் பொதுவான குணங்களாகும். இவற்றுள் ஒரு காக்கை இறந்தால் அனைத்து காகங்களும் கூடி நின்று கரைதல் என்பது அஞ்சலி செலுத்துவதற்கு சமமாகவே கருதப்படுதுங்க.
காக்கைக்கு சாதம் வைப்பதனால் உங்களுடைய உள் உணர்வால் ஏற்படும் எண்ணமாக இருக்கலாம், அல்லது உண்மையிலேயே பித்ருகளின் ஆசையா என்பது அதிசயம்தான் சொல்லலாம். ஆனால் தினமும் காலையில் காகத்திற்கு சாதம் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்வில் திடீரென்று ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். சேவினை கோளாறு உங்கள் வீட்டு பக்கமே வராது. தீராத கடன் தொல்லைகள், தள்ளி போகும் புத்திர பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் உங்கள் நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றி கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்கின்ற அபரிவிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்க வல்லது. அற்புதமான ஜீவராசிதாங்க இந்த காக்கை இனம். குடும்ப ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கம். தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசம் உள்ளவர்களாக திகழ காணும்படி பூஜை செய்கிறார்கள். திறந்த வெளியில் தரையை தூய்மையாக முழுகி கோலமிடுவார்கள். அங்கே வாழை இலையை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திர அன்னங்களை 5 அல்லது 7 9 என்ற கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வைத்து காக்கைகளை கா கா என்று குரல் கொடுத்து அழைப்பார்கள். அதாவது தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், இது மாதிரியான வெரைட்டி சாப்பாடுகளை செய்து வைத்து காக்கைகளுக்கு உணவு அளிப்பார்களா. அவர்களின் அழைப்பினை ஏற்று காக்கைகளும் பறந்து வரும். அங்கு வந்த காக்கைகள் தன் சகாக்களையும் அழைக்கும். வாழை இலையில் உள்ள அன்னங்களை சுவைக்கும். நீங்கள் காக்கைக்கு சாதம் வைக்கும்போது எந்த காக்காவும் தனியாக உண்ணாதுங்க. உடனே தன்னுடைய சகாக்களை அழைத்து தான் உண்ணும். உணவை சாப்பிட்டு விட்டு காக்கைகள் சென்றதும் அந்த வாழை இலையில் பொறி, பொட்டுக்கடலை, வாழைப்பழங்கள், வெற்றிலை பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து வழிபாடு பண்ணுவாங்க. இதனால் உடன் பிறந்த சகோதரர்களிடம் ஒற்றுமை நிலவும் என்பது பெண்களின் நம்பிக்கை. இந்த வழிபாட்டில் வயதான ஆண்களும் கலந்து கொள்வார்கள். மறைந்த முன்னோர்கள் அதாவது பித்ருகள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வார்கள். இதனால் பித்ருகளின் ஆசி கிட்டும் என்பதும் நம்பிக்கை. மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள். காகம் சனி பகவானின் வாகனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க. காக்கைக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமா. காக்கைகளில் நூப்புறம், பரிமளம், மணிக்காக்கை, அண்டங்காக்கை என சில வகைகள் உண்டு. காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடமும் காண முடியாது. யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அறிவதாக சொல்லப்படுகிறது. அதனால் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வாராம். யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவர். எனவே காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக கருதப்படுகிறது. பொதுவாகவே காகம் வீட்டின் முன் நின்று கரைந்தால் நல்ல செய்தி வரும், அல்லது விருந்தினர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை. காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்றும் கூறுவார்கள். நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு. வீடு தேடி வரும் காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும். காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தினை பெற்று மகிழ்வுடன் வாழலாம். காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது உங்கள் வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள், புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடுதான். மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வார்கள். இதனால் பித்ருகளின் ஆசி கிட்டும் என்பதும் நம்பிக்கை. எந்த காரியம் செய்தாலும் கல்லில் முட்டியது போல இருக்கே என்று கவலைப்படுகிறீர்களா? ஏழரை சனி, கண்டக சனி, அஷ்டம சனி போன்ற பாதிப்பு சிலரை வாட்டி எடுக்கும் அவர்கள் காகத்திற்கு தினசரி எல் கலந்து சாதம் வைக்க நன்மைகள் நடைபெறும். ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம சனி மற்றும் சனி திசை, சனி புத்தி, சனி அந்தரம் நடைபெறும் பொழுது பல இன்னல்களுக்கு மக்கள் ஆளாகின்றனர். அதனால் காரிய தடை, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, தொழில் அபிவிருத்தி தடை போன்ற பல தடைகளும் ஏற்பட்டு மன உளைச்சல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். எந்த காரியங்களிலும் தோல்வி, பண முடக்கம், வம்பு சண்டை, விரக்தி, தொழில் முன்னேற்றமின்மை, எதிர்காலமே சூன்யமானது போன்ற இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். எனவே சனி தோஷம் விலகவும் காரிய தடைகள் நீங்கவும் சில பரிகாரங்களை சித்தர்கள் கூறியுள்ளனர். அதில் முக்கியமானதுதான் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும், கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம். அதே போல தினமும் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்க வேண்டும். மேலும் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு காக்கைக்கு உணவு வைக்க சனி பகவான் தோஷத்தில் இருந்து விடுபடலாம். வன்னிமர இலைகளை மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாத்தி வழிபட்டு வரலாம்.
சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் தீமைகள் குறையும். சனிக்கிழமை அசைவ உணவை சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. எனவே நாளைய தினம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் தவறாமல் ரொம்பவே எளிமையான காக்கைக்கு உணவு வைக்கும் இந்த பரிகாரத்தை செய்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை அனுபவிக்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.